இன்ப இசை வணக்க நண்பர்களே, காலம் காலமாக நம்மளோடு பயணித்து வருவது இசை மட்டுமல்ல, அதை சார்ந்த இசைக்கருவிகளும் தான். அது பிறந்த இடம் வெவ்வேறாக இருந்தாலும் மக்களோடு பின்னி பிணைந்து ஒன்றாக அது கலந்திருக்கின்றது. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இசைக்கருவி இந்த கொட்டாங்குச்சி வயலின். இதை எப்படி பியூசி பைப்பில் கொட்டாங்குச்சியை உபயோகித்து பண்ணுறதுன்றத பற்றி தான் என்னைக்கு வச்சு நான் பார்க்க போகிறோம். இந்த கொட்டாங்குச்சி வயல் வந்து மைசூர் பெங்களூரில் தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. அங்கே போகும்போதெல்லாம் நான் ஆட்டோ எடுத்துகிட்டு சுற்றுவேன். அந்த பார்க்கு, அந்த பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள் எல்லா இடத்துக்கும் போவேன், போயும் அது கிடைக்கல. ஸோ ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒருத்தர் இதை வாசிச்சுட்டே இருப்பார், ரொம்ப அருமையாக இருக்கும். என்னால் லாஸ்ட் வரைக்கும் அவரை பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த கொட்டாங்குச்சி வகையில் நான் நிறைய வகையில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றியான ஆய்வு கட்டுரையும் நான் தமிழ் இசை கல்லூரிக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த கொட்டாங்குச்சி வகையினை எல்லாருமே ஈஸியாக ரெடி பண்ணி வாசிக்கலாம். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த பியூசி பைப்பை வச்சு அப்புறம் இந்த ஸ்கெட்சி யூஸ் பண்ணி அந்த கீஸை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சவுண்ட் பாக்ஸுக்காக இந்த பேனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தோளில் ஓட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரிட்ஜுக்கு நான் வந்து இந்த வாட்டர் கேன் கார்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ரொம்ப எளிமையாக யார் வேணாலும் இதை செஞ்சு வாசிக்கலாம். இசையானது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த ராவணஹத்தா என்பது பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் ராஜஸ்தான் பகுதியில் வந்து எல்லாருமே வாசிப்பாங்க, நிறைய கோட்டைகளில் இது விற்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அரசர்கள் வந்து இந்த இசையை மிகப்பெரிய அளவில் போட்டி வளர்த்தாங்க. ஆனால் இப்போ இது அழிஞ்சு போச்சு, இப்போ வாசிக்கிறதும் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த இசைக்கருவியை மீட்டு உருவாக்கம் செய்யும் நிலையோடு இதை எளிய வடிவில் இந்த பியூசி பைப்பில் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்து பயன்படுறீங்க, ஆனால் அதை பற்றியான நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற கருத்தை பதிவிட மாட்டுறீங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அனைவரும் பயன்பெறவே இந்த இசைக்கருவி ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நான் வயலின் ஸ்ட்ரிங் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு தோல் யூஸ் பண்ணியே நான் ஓட்டியிருக்கேன். ப்ளஸ் இதில் இந்த கிட்டார் மாதிரியே நான் வந்து இந்த ஷேப்பை வெட்டி எடுத்திருக்கேன். ஸோ கிட்டார் கீஸை வந்து நான் பொறுத்திருக்கேன். மூணு ஸ்ட்ரிங் வச்சுருக்க மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதுவும் கொட்டாங்குச்சி தான். சிறியவர்களோ பெரியவர்களோ அனைவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் இசை ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு இதைவிட ஒரு எளிய வழி இல்லை என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? வேஸ்ட்டாக போனால் பியூசி பைப் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 46 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பெரிய கொட்டாங்குச்சியாக அதை செலக்ட் பண்ணுறதே வந்து உங்களுக்கு அழகாக இருக்கணும். ரவுண்டாக கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரில்லிங் மிஷின் போட்டு முதல்ல நம்ம ட்ரில் பண்ணிக்கணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தச்சர் யாராவது இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரில் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களாக கூட அதை ட்ரை பண்ணி பண்ணலாம். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த வேலை செஞ்சிருந்த தச்சர் வேலை கொடுத்து அதை நான் ட்ரில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை பண்ணும்பொழுது நீங்கள் கவனமாக பண்ணணும். கண்டிப்பாக ஆபத்து நிறைந்த ஒரு விஷயந்தான். கைகளை கூட அதை வந்து வச்சு ஓட்ட போடலாம், பட் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதில் ட்ரில்லிங் மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக அது வந்துடும். கொட்டாங்குச்சி உடையாமல் இருக்கும், அதுதான் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அந்த பழுப்பை போட்டாச்சு, அந்த பிவிசி பழுப்பை போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு அழகாக அந்த பிவிசி பைப் கொட்டாங்குச்சி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த பேனர் கிளாத். நீங்கள் வந்து பேனர் கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டு அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். முதல்ல இதுக்கு நான் கட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளைடு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சேஃபாக கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும்.
அந்த கொட்டாங்குச்சியுடைய சைஸை நீங்கள் அந்த ரவுண்டு அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெட்டணும். வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் அதில் கொட்டிக்கலாம். இப்போ வர டைப்பில் போல்டை வச்சு டைப் பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். பட் எனக்கு இது ஈஸியாக இருந்தது, அதான் இதை பண்ணியிருக்கேன். கொட்டுறதுக்கு வந்து எஸ்ஆர் பேஸ்ட் யூஸ் பண்ணுறேன். எஸ்ஆர் பேஸ்ட் இல்லை வந்து அனாபாண்ட் இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது டைட்டாக இல்லை, கொஞ்சம் நான் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டேன். ஏற்றிக்கிட்டு நிறைய கடைகளில் விற்கும் இந்த எஸ்ஆர் பேஸ்ட், ஃபெவிகால் கம்பெனியுடைய எஸ்ஆர் பேஸ்ட். இதை நீங்கள் தடவிட்டு அழகுத்து ஓட்டலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு ஓட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக ஓட்டும். அதே மாதிரி இதை நீங்கள் எந்தளவுக்கு இழுத்து ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்து இது நல்லா வாசிக்கும். இப்போ அந்த சைடில் வந்து நம்ம அந்த கம்மை நான் தடவிட்டுருக்கேன். ஸோ இந்த கம்மை தடவுறதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக பண்ண ப்ரெஷ்ஷை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கு குச்சி வச்சு நான் அதை தடவிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த கொட்டாங்குச்சிலையும் அந்த எஸ்ஆர் பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தடவிக்கோங்க. சின்ன பசங்களாம் பெரியவருடைய உதவியோட இதை பண்ணுங்க. இது ஒட்டிச்சுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இதை சரி பண்ணுனா டர்பன்டைன் இல்லைனா கெரோசின் அது மாதிரி இது பண்ணாலே போதும். இல்லை தண்ணியில் கழுவுனாலே போதும், ஈஸியான அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இந்த பேனருடைய ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நடுநடுவில் நீங்கள் கிழிச்சு விட்டால் தான் அதில் நீங்கள் ஒட்ட முடியும். ஸோ அதை நடுநடுவில் அதை கிழிச்சு விட்டுக்கிறேன். விட்டுக்கிட்டு நான் இப்போ அதை ஒட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா தெளிவாக ஒட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டைட் பண்ணலாம் அப்படின்றதால கொஞ்சம் இழுத்து ஒட்டுறேன். இப்போ இந்த பியூசி பைப் கொட்டாங்குச்சி வயலினோட சவுண்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த வயலின் ஸ்ட்ரிங்கான கீ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். வேஸ்ட்டாக போன ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த வயலின் ஸ்ட்ரிங்கோட கீ ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்கெட்சை கட் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற பஞ்சை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சியும் ஒரு விஷயம் காத்துட்ருக்கு, அது அடுத்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெட்டி எடுத்துட்டோம். இதுக்கு நான் வந்து சின்ன ஆஷோ பிளேடு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய ஆஷோ பிளேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கத்தி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்து பத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கையில் வெட்டுப்படாமல் தப்பிக்க முடியும். ஸோ இப்போ மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு நாம் நம்ம கையில் இருக்கிற கம்பியோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஃப்ளூட்டு எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்த்துருப்பீங்க. இதுலேயும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் நான் அளவு எடுத்துக்கிட்டு அதை ஓட்ட போடுறேன். ஏற்கனவே வந்து ஃப்ளூட் எப்படி வாசிப்பது, எப்படி ஃப்ளூட் உருவாக்குவது என்பதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஓட்டப்போட்டு முடித்தாச்சு. நம்மளுக்கு அந்த ஸ்கெட்சு உள்ளே போகணும். ஸோ அதுக்கு உள்ளே போகிறதுக்கு தகுந்த வகையில் நாம் அதை செட் பண்ணி பார்க்கணும். இப்போ அழகாக உள்ளே போயிடுச்சு, ரொம்ப அழகாக இந்த கீ வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கீயும் நம்ம அதில் போட போகிறோம். இந்த வயலினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 2வது ஹோல்ஸ் வந்து போடுறோம். பக்கத்தில் வந்து ரொம்ப பக்கத்தில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு சுடும், கண்டிப்பாக வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால் சின்ன பசங்கள்லாம் பெரியவங்களுடைய உதவியோட பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 2வது ஹோல்ஸையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்கெட்சை நம்ம உள்ளே அட்டாச் பண்ணி பார்க்குறோம். ஸோ செட் ஆகலை. திருப்பி நம்ம வந்து இதை ஹீட் பண்ணி
திரும்பவும் ஹோலாக பெரிய பெருசாக்கணும். அதுக்குன்னு வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஹோலாக போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீ வந்து கரெக்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்காது, ரொம்ப தொலைதொலன்னு ஆகிடும். ஸோ இப்போ கம்பி ஹீட் ஆகிடுச்சு, நம்ம அந்த ஹோல்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக்குறோம். இப்போ இந்த ஸ்கெட்சை பொருத்தி பாருங்கள். இப்போ கீ வந்து கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் அந்த எழுதுகிற பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருந்தது, அதெல்லாம் அதை அறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ரெண்டு கீ ரெடி ஆகிடுச்சு. பியூசி பைப் கொட்டாங்குச்சியோட ரெண்டு கீ ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக வந்திருக்கு, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது குட்டாங்குச்சியுடைய பேக் சைடில் இருக்கிற அந்த பியூசி பைப்பில் ரெண்டு ஹோல் போட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா புக்கு தைக்கிற ஊசி வச்சு தான் நான் அந்த ரெண்டு ஹோல் போடுறேன். ஏன்னா அது சின்னதாக இருக்கணும், அப்போ தான் நாம் இந்த வயலின் ஸ்ட்ரிங்குக்கான கம்பியை அதில் கட்டி இழுத்து இந்த கீயோடைய பொருத்த முடியும். ஸோ நல்லா டைட்டாக இதை முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி வெளியே வராமல் இருக்கும், அந்த ஹோல்ஸும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக இருக்கணும். இப்போ போட்டாச்சு, ஒரு ஸ்டிங் வந்து நம்மளுக்கு அழகாக அந்த கீயோடைய கீரையும் நான் வந்து அந்த புக்கு தைக்கிற ஊசி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ நான் அதில் அதே மாதிரி நீங்களும் அந்த ஸ்கெட்சிலையும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் இப்போ ஸ்கெட்சில் ஹோல்ஸ் போட்டதை வந்து நான் அதில் பொருத்திட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த கீயை நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஸ்டிங்குடைய இழுவிசை வந்து அதிகமாக இருக்கும். இது டைட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டிங்கையும் வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய எஜ்ஜை வந்து பின்பக்கத்தில் இருக்கிறேன். இன்னொரு ஸ்டிங்கையும் நான் எடுத்துக்கிட்டேன். யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா வீணையுடைய ஈ ஸ்ட்ரிங் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நாம் முடிச்சு போட்டுக்கிறோம். முடிச்சு போட்டால் தான் அந்த சின்ன துளையில் நம்ம விடும்பொழுது அது அங்கே ஸ்டேபிளாக மாட்டிக்கும். ஸோ அப்படி நல்லா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நான் இதை முடிச்சு செட் பண்ணி போட்டுக்கிட்டேன். முடிச்சு போட்டு அந்த ஹோலில் விட்டு ரெண்டாவது கீக்கு நான் அதை கொண்டு போகிறேன். ரெண்டாவதுடைய கீயுடைய ஸ்கெட்சிலையும் நான் ஹோல் போட்டிருக்கேன், அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹோலில் இதனுடைய எஜ்ஜை விட்டு எடுத்து ஸோ இந்த கம்பியுடைய சைஸ் பெருசாக இருக்கிறதால அதை வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய எஜ்ஜியை நான் வந்து இந்த ரெண்டாவது கீயில் பொருத்திக்கிட்டேன். இந்த எஜ்ஜை ரெண்டாவது கீழே நம்ம போடுறோம். போட்டுக்கிட்டு இந்த கீயும் நம்ம டைட் பண்ணுறதுக்கு இந்த கட்டிங் பேடை யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கையில் கூட பண்ணலாம், பட் கட்டிங் பேடு வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அதை நம்ம டைட் பண்ண முடியும். இதுக்கு சின்னதாக கூட விற்கிறாங்க, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங்குடைய இழுவிசை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு வயலின் டியூனர் ஆப்லாம் இருக்குது. ஸோ அந்த வயலின் டியூனர் ஆப் வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்ஸுடைய சுரத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வயலின் டியூனரை வச்சு நீங்கள் இந்த சுதியை டெஸ்ட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரிகமாக பார்த்தீங்கன்ற சுரங்கள் எங்கெங்கே கேட்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் கூட பண்ணி வச்சுக்கிட்டு இதை வாசிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனுடைய மூடியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு ரெண்டு ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு சவுண்ட் பாக்ஸாக உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்றதால அதை ரெண்டு ஓட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ இதை தான் நான் வந்து இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தொலை போகிறதுக்கு நான் வந்து இந்த கோணி ஊசியை தான் உபயோகிக்கிறேன். ஸோ இப்போ அழகாக வந்துடுச்சு பிரிட்ஜு. ஸோ இதை தான் நம்ம இந்த வயலின்குள்ளே வைக்க போகிறோம். அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக பார்த்து நீங்கள் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரும். ஏன் கிட்ட அந்த கொட்டாங்குச்சி தான் இந்த சவுண்ட் பாக்ஸாக உங்களுக்கு இந்த வயலில் செயல்படுது. ஸோ அழகாக வச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கொட்டாங்குச்சி வயலின் ரெடி ஆகிடுச்சு. வயலின் பூவுடைய
அந்த இழைகள். ஸோ இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குதிரையுடைய வாலில் யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து சிந்தட்டிக்கில் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து இழுத்து இந்த மூங்கிலுடைய மூங்கிலை வளைச்சி அதை இழுத்து நீங்கள் கட்டினீங்கனாலே போதும், இழுத்து கட்டிட்டு டேப் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அழகான வயலின் பூ ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி வயலின வாசிக்கலாம். அடுத்து நான் இந்த போக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் குச்சி தான். ஸோ இது வந்து காஞ்ச அப்புறம் யூஸ் பண்ணோம், நான் ஏற்கனவே அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிம் ரீல் வச்சு கூட நீங்கள் இந்த போ ரெடி பண்ணலாம். இது எளிய வழி, ஆனால் இது கிடைக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வாழை நார் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து ஊற வச்சு அதில் இருக்கிற அந்த பிசர்லாம் எடுத்துகிட்டு அந்த வாழை நாரை வந்து சிந்தட்டிக் அந்த இழை மாதிரி பண்ணி நீங்கள் அதுலேயும் இந்த வயலின் போவை ரெடி பண்ணலாம். இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எங்களை சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதை செஞ்சிட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணுங்கள். இசையோடு நன்றி கூறி விடைபெறுவது இ ஆர்ட் சேனலுடன் இன்போ ஆர்ட் பிரகாஷ்.